தலைமைச் செயலகத்தில் உள்ள அறையில் கோப்பில் கையெழுத்திட்டு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தன்னுடைய முதல் கையெழுத்தாக 5 முத்தாய்ப்பான அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார். இதில் இது ஒரு கடுமையான காலகட்டமாக இருக்கிறது, கொரோனா காலகட்டம் என்பது மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புதிய அரசு தங்களுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்று தன்னுடைய முதல் கையெழுத்திலேயே அதை அவர் சற்று நிறைவேற்றி இருக்கிறார், அவர்களுக்கு நம்பிக்கை அளித்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம். ஏற்கனவே அறிவித்திருந்தபடி கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதில் முதல் தவணையாக 2000 ரூபாயை இந்த மாதமே வழங்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். இது போன்று பல்வேறு அறிவிப்புகள் இருக்கிறது, அடுத்தடுத்த செய்திகளில் பார்க்கலாம். இன்னைக்கு விவாதத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டமைக்கு இருவருக்கும் மிக்க நன்றி. ஒரு பெருங்கனவு நிறைவேறி இருக்கிறது, தொடர்ச்சியாக அடுத்தடுத்த செய்திகளில் பார்க்கலாம். மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.